ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பின்னாடி நீங்கள் இப்போ பார்க்குறது தான் என்னோடய வீட்டு தோட்டம். கடந்த 10 வருஷமாக முயற்சி பண்ணி உருவாக்கின தோட்டம் தான் இது. அந்த 10 வருஷ பயணத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 2012 இந்த வீடு வாங்கினோம். வீடு வாங்கினப்போ 2 மரம், கொஞ்சம் செடி, சுற்றி புல் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பெரிய லேக் இருக்குது. லேக்கில் முதல்ல கூட இருக்குது. இந்த முதலே பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் என்னோட செக்யூரிட்டி கார்டு தான். நம்மளை பார்த்தா சலாம் அடிச்சு தண்ணிக்குள்ளே போயிடுவான். எனக்கு கார்டனிங் பற்றி ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. 2013 கடைசியில் எங்கள் அத்தையும் மாமாவும் எங்களை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. எங்கள் மாமா அடிப்படையாக ஒரு விவசாயி. அவர் அந்த சீசனில் விளையக்கூடிய கேபேஜ், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் அதெல்லாம் பயிரிட்டார். எங்களுக்கு நல்லாவே ஹார்வெஸ்ட் கிடச்சிது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லி. 2015 ஃபென்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஃபென்ஸ் போட்டதுக்கப்புறம் வேலியை ஒட்டி நான் நிறைய செடி மரம் இதெல்லாம் வந்து நட்டு வச்சேன். வேலியோரத்தில் செடியெலாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் டிசைன் பண்ணி நாங்கள் புல் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் குடும்பம் மொத்தமாக தான் எல்லாருமே வேலை பார்த்தோம். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. 2017 எனக்கு நல்லாவே காய்கறிகள் பழங்கள்லாம் கிடச்சிது. 2018 என்னோடய பந்தல்லாம் நான் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பூக்களை நிறைய விதமான பட்டாம்பூச்சிகள் தேனீக்கெல்லாம் கவர்ந்துருக்கு. உலகத்திலே சிறிய பறவையான ஹம்மிங் பேர்டும் என் தோட்டத்துக்கு வந்திருக்கு. 2018 ஒரு கடுமையான வின்டர் வந்துச்சு. அப்போ வந்த குளிரில் என்னோடய மரம் செடியெலாம் பட்டு போயிடுச்சு. ஆனால் 2019 திருப்பி மறுபடி ஜம்முன்னு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. ரெண்டாயிரத்தி 2020 கொரோனா வந்து எல்லாரும் லாக்டவுனில் இருக்கிறப்ப கொரோனா ப்ராஜெக்டை ஆரம்பித்தது தான் இந்த தென்னங்கன்று. அதோட தொடர்ச்சி ஆரம்பித்தது தான் இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த மியாவாக்கி டெக்னிக்கை பற்றி நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். என்னோடய 10 வருஷ பயணம் உங்கள் முன்னாடி இப்போ ஒரு சோலையாக மாறி நிற்கிது. வெறும் ஒரு புல்தரையாக இருந்த என்னோடய பேக்யார்டை ஒரு உணவுக்காடாக மாற்றி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.